அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு கயல் டாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்ன அப்படிங்கறத தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. சம்மர்ல சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சம்மர்ல அதிகமா கிடைக்கக்கூடிய வாட்டர்மெலன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தி, அதிக நீர்ச்சத்து உள்ள ஒரு காயும் கூட. நம்ம வாட்டர்மெலனை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அப்படியாவும் எடுத்துக்கலாம், ஜூஸா எடுத்துக்கலாம், சாலட்ஸா எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் தோலை பீல் பண்ணிட்டு அடியில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர நம்ம தொக்கு மாதிரி இல்ல சாலட் மாதிரி அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். ஃபுல் வாட்டர்மெலனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா சம்மர்ல. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, இளநி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியான ஒரு சம்மர் ட்ரிங்க் அப்படின்னா இளநி தான். ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு 30-40 ருபீஸ்குள்ளேயே நம்ம ஒரு நல்ல இளநி குடிக்க முடியும். இளநி குடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு தேங்காய் இருக்கும், ஆக்சுவலா பெரிய இளநியா இருந்தா இருக்காது, சின்ன இளநியா இருந்தா அந்த மாதிரி தேங்காய் நிறைய அவைலபிளா இருக்கும். அதையும் சாப்பிடுறது சம்மர்ல ரொம்ப ஹெல்த்தியான செகண்ட் ஒரு ஆப்ஷனும் கூட. மூணாவது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மோர். ஆக்சுவலா மோருங்கிறது நம்ம தயிர், அது தயிர்ல இருந்து எடுக்கக்கூடியது. நம்ம மில்க் ஃபுட்ல பாத்தீங்கன்னா தயிர், மோர் இதெல்லாம் அதிகமா சம்மர் டைம்ல நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் மோர்ல இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுவும் ஒரு ஆப்ஷன், மோரும் ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சம்மர்ல சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்ஸ். சம்மர்ல நமக்கு எப்பயுமே தோணும் ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கம்பு ஐஸ்கிரீம், குதிரவாளி, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம்ஸும் நிறைய மார்க்கெட்ல அவைலபிள். இந்த மாதிரி சம்மர் டைம்ஸ்ல நம்ம ஆப்ஷனலா ஐஸ்கிரீமும் கூட ஹெல்த்தியா நம்மளால சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சம்மர்லேயே வெரி ஃபேமஸ் குக்கும்பர். குக்கும்பரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டோம், அவ்வளோ ஹெல்த்தி, அதிக நீர்ச்சத்து இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம குக்கும்பரை டைரக்டா அப்படியே சாப்பிட முடியும், சாலடா சாப்பிடலாம், அண்ட் ஜூஸ் அடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் குக்கும்பரை சேஞ்ச் பண்ணி சாப்பிட முடியும். ஈவன் தான் நம்ம ஃபுட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷா குக்கும்பர், மிளகாத்தூள் தடவி சாப்பிட முடியும். ஸோ சம்மருக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா, ஒரு சர்பத். ஆக்சுவலா சம்மர்ல சர்பத்துங்கிறது மிகப்பெரிய ஃபேமஸான விஷயம் தான். நிறைய சர்பத் கிடைக்கும், ஆனா தண்ணியில லெமன் கூட மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு சாப்பிட்றது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதே மாதிரி சர்பத்ல நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி சர்பத், அந்த மாதிரி லெமன் சர்பத், அந்த மாதிரி சர்பத்லயே நிறைய ஃபிளேவர்ஸும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஃப்ரூட் ஜூசஸ். எல்லா வகையான ஃப்ரூட் ஜூசஸ் நம்ம சம்மர்ல ஜூஸ் எடுத்துக்கணும், நீர்ச்சத்து கம்மி ஆயிடும் அப்படிங்கறதுக்காக தான் ஜூஸ் ஆப்ஷனே போறோம். அதுலயும் ஃப்ரூட் ஜூசஸ் ரொம்ப ஹெல்த்தி, அந்த ஹெல்த்தியான ஃபுட்டையும் நம்ம வந்து சம்மர்ல எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூசஸ்ல நம்ம அனைத்து விதமான காய், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கிறது குட் ஃபார் அவர் ஹெல்த். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கம்மங்கூழ். கம்மங்கூழ் அப்படிங்கிறது நம்ம வீட்லயே தயாரிக்க முடியும் ஈஸியா. அரைச்ச கம்பு நம்ம எல்லா மார்க்கெட்லயும் அவைலபிளா இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து கம்பு காய்ச்சி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அந்த தயிர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளால சாப்பிட முடியும். கம்மங்கூழ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் சம்மர் டைம்ல. நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாம பாடி கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு கம்மங்கூழ் யூஸ் ஆகும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, ஆல் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நிறைய பேருக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, அவங்க எல்லாமே அப்படியே ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டா கூட சம்மர் டைம்ல நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் நம்ம பாடியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சம்மர்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் இன்ஃபர்மேஷன், சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அவர் வீடியோ அண்ட் கமெண்ட் பிலோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.